ராணிப்பேட்டை மாவட்டம் வாலேஜா அடுத்த சாத்தம்பாக்கத்தை சேர்ந்தவர் ஷாகிர், வயது 29, எலக்ட்ரிஷியன், சென்னை தாம்பரத்தில் வேலை செய்தார். அதே பகுதி ராஜன் என்பவர் மூலம் கடலூர் மாவட்டம் புலவன்குப்பம் உலகநாதனுடன் அறிமுகம் ஏற்பட்டது. உலகநாதன் தன்னிடம் உள்ள இரிடியத்தை விற்றால் அதிக பணம் கிடைக்கும், ₹4 லட்சம் கொடுத்து இரிடியத்தை வாங்கி செல்லுமாறு ஆசை வார்த்தை கூறினார். இதனை நம்பிய ஷாகிர் ₹1,50,000 முன்பணமாக கூகுள் பே மூலமாக உலகநாதன் வங்கி கணக்கிற்கு அனுப்பினார். நேற்று முன்தினம் உலகநாதன் வீட்டிற்கு ஷாகிர், சீனிவாசன் சென்றனர். அங்கு அவரும் NLC ஊழியர் பாலசுப்பிரமணியன் ஆகியோர் ஒரு பொருளை காட்டி இதுதான் இரடியம், மீதமுள்ள ₹2,50,000 கொடுத்துவிட்டு எடுத்து செல்லுங்கள் என்றனர். தங்களிடம் தற்போது பணம் இல்லை, வங்கி கணக்கில் உள்ளதாக கூறினர். ஆத்திரமடைந்த உலகநாதன், பாலசுப்பிரமணியன் ஆகியோர் ஷாகிர், ஸ்ரீனிவாசனை தாக்கினர். முத்தாண்டிக்குப்பம் போலீசில் ஷாகிர் புகார் அளித்தார். கடம்புளியூர் போலீசார் உலகநாதன், பாலசுப்பிரமணியனை கைது செய்தனர். மேலும் இரடியம் என கூறிய அலுமினிய தகடுகள், உயர்களை போலீசார் பறிமுதல் செய்து தலைமறைவாக உள்ள ராஜனை தேடி வருகின்றனர்.